தீபாவளி திருநாளில் நல்லெண்ணெயில் குளியல் செய்து இதயத்தில் விளக்கேற்றி பலகாரங்கள் செய்து தீபாவளியை கொண்டாடி மகிழ்வோம். தீபாவளி திருநாளில் நல்லெண்ணெயில் குளியல் செய்து இதயத்தில் விளக்கேற்றி பலகாரங்கள் செய்து தீபாவளியை கொண்டாடி மகிழ்வோம். வேலூர் மத்திய சிறையில் இருந்த ஆயுள் தண்டனை கைதி ஒருவரை சிறைத்துறை டிஐஜி ராஜலட்சுமி வீட்டு வேலைக்கு பயன்படுத்தியதாக புகார் எழுந்தது. சம்பவம் குறித்து கைதியின் தாயார் புகார் அளித்தார். அதில் தமது மகனை போலீசார் கொடுமைப்படுத்தியதாகவும் வீட்டு வேலையின் போது பணம் பொருட்களை திருடியதாக குற்றம் சாட்டியதாகவும் கூறியிருந்தார். இந்த வழக்கு சிபிசிஐயிடம் ஒப்படைக்கப்பட்டு விசாரணை நடந்து வருகிறது. டிஐஜி ராஜலட்சுமி, கூடுதல் எஸ்பி அப்துல் ரஹ்மான் உள்ளிட்ட 14 பேர் மீது சிபிசிஐடி போலீஸ் 5 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கில் சிக்கிய டிஐஜி ராஜலட்சுமி காத்திருப்போர் பட்டியலிலும் வைக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் ராஜலட்சுமி திடீரென சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். அவருடன் சேர்த்து கூடுதல் எஸ்பி அப்துல் ரஹ்மான், ஜெயிலர் அருள்குமரன் ஆகியோரும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். இதற்கான உத்தரவை சிறைத்துறை டிஜிபி மகேஸ்வர தயாள் பிறப்பித்துள்ளார்.